தான் எண்ணங்கள் அந்த மாதிரி. குருவின் லட்சணங்கள்னா சிஷ்யன் லட்சணங்கள் எப்படி இந்த உறவு வளரும், முதல் பார்வையிலே வளருமா, நாள்பட ஆகுமா, இறந்தவர் குருவா இருக்க முடியுமா, ஒரு குருக்கு ஒரு சிஷ்யன் தான் சொல்றாங்க அப்படியா, இல்ல குருக்கு நிறைய சிஷ்யன் இருக்கு? உண்மை தீமைகள் இன்பம் துன்பம் அந்த நிலையிலேருந்து இப்போ மாறி வந்து புரிதல் வந்து விருப்பம் நிறையனா அது சந்தோஷம், விருப்பம் நிறையலன்னா துன்பம், இந்த மாதிரி கொஞ்சம் மாறுபட்டுருக்கு. இப்போ அடுத்த நிலைங்கிறது எது மாதிரி திருப்பி சொல்லணும்? அது விருப்பம் நிறையலன்னா சாபம், விருப்பம் நிறையலன்னாக்க துன்பம். இதுக்கு அடுத்த நிலைன்றது எப்படி என்ன நிலை? மூணு கேள்வி. எண்ணங்கள் என்றால் என்ன? தவறான எண்ணங்கள் என்றால் என்ன? குருவின் லட்சணம் எது? ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள உறவு முறை என்ன? ஒரு குருவுக்கு ஒரு சிஷ்யன்னா இருக்க முடியுமா? இறந்தவர்கள் குருவாக இருக்க முடியுமா? இந்த உறவு முறையை எவ்வாறு அறிந்து கொள்வது? நன்மைகள் ஏற்படும் பொழுது மகிழ்ச்சியும், தீமைகள் ஏற்படும் பொழுது துன்பமும் நிகழ்கிறது. இந்த நன்மை தீமைகளுக்கு அப்பால் அறிவது எவ்வாறு? இந்த நூலமான கேள்வி. முதல்ல எண்ணங்கள். எண்ணங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது அதனுடைய ஐம்புலன்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, காது கேட்கும் பொழுது, கண்கள் பார்க்க துவங்கும் பொழுது, முதற்சி நுகர்ச்சி முதலியவை, தொடு உணர்ச்சி முதலியவை ஆரம்பிக்கும் பொழுது அதன் மீது, அந்த குழந்தையின் மீது வெளி உலகத்திலிருந்து என்னவெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அந்த குழந்தைக்கு அதை அது அறிவது எண்ணமாகும், அறிந்து கொள்வது எண்ணமாகும். ஒரு பொருளை பார்த்து அறிவதனால் வருகின்ற ஞானம், பார்த்து அறிவதனால் வருகின்ற ஞானம், கேட்டு அறிவதனால் வருகின்ற ஞானம், முகர்ந்து நுகர்ந்து தொடு உணர்ச்சியின் கண் அறிகின்ற ஞானம், தொடர்ச்சியாக அதன் மீது பாய்ந்து கொண்டிருப்பதனால் அது எண்ணங்களாக அறிந்ததின் வாயிலாக எண்ணங்களாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு இடத்தில். அது எந்த இடம், மூளையா உடல் உறுப்பா எதுன்னு இதுவரைக்கும் தெரியாது. ஆனால் அலோபதி ஆங்கில மருத்துவங்கள் மூளை தான் வந்து அதை பதிவு செய்துன்னு சொல்கிறாங்க, சித்தர்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆகவே ஐம்புலன் அறிவு என்பது எண்ணமாகும், ஐந்து புலன்களால் அறிகின்ற அறிவு. வெளியுலகத்தை பொறுத்தவரை வெளியிலிருந்து வருகின்ற அறிவு, நாம் ஊட்டுகின்ற அறிவு, அம்மா அப்பா மரம் செடி கொடி உணவு கடவுள் முதல இது எல்லாமே வெளியிலிருந்து ஒரு குழந்தைக்கு தொடர்ச்சியாக ஊட்டப்படுகிறது. அதை பதிவு செய்கின்ற குழந்தை இது 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 என்று அறிந்து கொள்கிறது. இந்த அறிவு தொடர்ச்சியாக அதற்கு கிடைத்து கொண்டிருப்பதால் அதனளவில் அது செயல்பட தொடங்குகிறது. அது முதலில் வெளியிலிருந்து வருகின்ற எண்ணம் விஷய ஞானங்களாக ஒருவருக்கு பதிவாகிறது. தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுவதும் வெளியிலிருந்து வந்து கொண்டே இருக்கின்ற செய்திகள், படிப்பு வித்தை இன்னும் கலை எதுவாக எதுவாக வேண்டுமானாலும்
வெளியிலிருந்து வரும் பொழுது அது ஒரு இடத்தில் எண்ணங்களாக பதிவு செய்யப்பட்டு அந்த எண்ணத்தின் வாயிலாக நாம் செயல்படுவோம். ரெண்டு விதமான மனநிலைகள் இருக்கின்றன. இந்த தொடர்ச்சியான வெளியிலிருந்து வருகின்ற அறிவின் தொகுப்பு மனம் என்று அறியப்படுகிறது. மனம் என்று முதலில் மனம் என்று அறியப்படுகிறது. இந்த மனம் ரெண்டு விதங்களில் செயல்படுகிறது. வெளியிலிருந்து ஞானங்களை விஷயங்களை கிரகித்து உணர்ந்து கொள்வது ஒரு வழி. வெளி உலகத்தை நோக்கி என்னென்ன தேவை என்பதை அறிந்து கொள்வதற்காக வெளியறிவை பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கப்பட்ட கல்வியை காட்டப்பட்ட காட்சியை வைத்து ஒரு அறிவை திரட்டிக்கொள்வது வெளிமனம். உள்மனம் என்பது உள்ளுணர்வின் வாயிலாக ஆன்மாவின் நெருக்கத்தில் உள்ளுணர்வின் நெருக்கத்தில் சில உலகத்திற்கு அப்பால் உள்ள இடங்களிலிருந்து அறிவு கிடைக்கிறது, சில நேரங்களில் கிடைக்கிறது. இது உள்ளறிவு. இந்த உள்ளறிவை இந்த மனம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதன் வழி செயல்படும் பொழுது வெளி உலகம் அதற்கு வெகு சுலபமாக அமைந்து விடுகிறது. நன்மைகள் வெகு சுலபமாக அமைந்து விடுகிறது, தீமைகளை அது தடுத்து கொள்கிறது. உள்ளுணர்வின் மூலம் அறிவு பெற்ற மனம் செயல்படத் தொடங்குமேயானால் அது தீமைகளை அடைவதில்லை, நன்மைகளை பெரும்பாலும் அடைகிறது. உள்ளுணர்வின் வாயிலாக, அதாவது உள்ளுக்குள்ளிருந்து அறிவு பெறுவது, சும்மா இருத்தலின் வாயிலாக தான் தோன்றியாக அறிவை பெற்றுக்கொள்வது ஒரு நிலை இருக்கிறது. தான் தோன்றியாக ஒரு அறிவை பெற்றுக்கொள்கிற நிலை நிச்சயமாக நமக்கு இருக்கிறது, தானே தோன்றுவதாக இருக்கிறது. எந்தவித ஊடகமோ பொருளோ காட்சியோ தேவையில்லாத நிலையில் சில எண்ணங்கள் பிறக்கின்றன. அந்த எண்ணங்களை அறிந்து கொள்வது சாதாரண விஷயமாகவும் இல்லை. ஆனால் வெளி உலக அறிவு என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் இதன் வாயிலாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்கிறோம். இந்த வெளி உலக அறிவை பயன்படுத்தி அறிவை திரட்டி வைத்து கொண்டு அதன் மீது பாய்ந்து வாழ்க்கையை நன்மையாகவோ தீமையாகவோ நாம் ஆக்கிக் கொள்கிறோம். ஆனால் உள்ளிருந்து வருகின்ற அறிவு நிச்சயமாக தீமைகள் இல்லாதது, வெளியிலிருந்து வருகின்ற அறிவு தீமையும் நன்மையும் கலந்ததாக இருக்கிறது. இது புரிஞ்சுக்கணும். அப்போ எண்ணங்கள் அப்படின்னு சொன்னால் கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வி, கண்ட காட்சி, உண்ட உணவு, முகர்ந்த முகர்ச்சி, தொடு உணர்ச்சி, இவைகளெல்லாம் ஒரு உணர்வுகளாக உணர்ச்சிகளாக பதிந்து மனமாக உருவெடுக்கிறது. எண்ணங்களின் தொகுப்பு மனமாக இருக்கிறது. அது தேவையின் போது தேவையானவற்றை தொடர்பு கொள்ளும் பொழுது தேவையை பெறுவதற்காக ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி தன் தேவையை வரவேற்றுக் கொள்கிறது. அந்த வெளி உலகத்தில் பெறுகின்ற எந்த ஒரு விஷயமும் இன்பமும் துன்பமும் கலந்ததாக இருக்கிறது. ஆனால் உள்ளுலகத்தின் வாயிலாக எண்ணங்கள் புறப்படுமேயானால், உள்ளு உணர்ச்சியின் வாயிலாக உள்ளத்திலிருந்து எண்ணங்கள் புறப்படுமேயானால் அது தீமைகளை கொண்டிருக்காது, நன்மைகளை கொண்டிருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வெளி உலகத்தில் எண்ணம்னு நீங்கள் ஒன்று கண்டீங்கன்னா, ஒரு பெண்ணாகவோ ஒரு மண்ணாகவோ ஒரு பொண்ணாகவோ, தங்கம், பெண், மண், இல்லை ஆண் குழந்தைகள், விவசாய நிலங்கள், வானங்கள், பூமி, காற்று, கடல், எல்லாத்தையும் பார்ப்பீங்க, பொருளாக பார்ப்பீர்கள். வடிவங்களை கொண்டு வருகின்ற எண்ணங்கள் வாழ்க்கையை வெளி உலகத்தில் வடிவமைக்கிறது. வடிவங்களை கொண்டு தேவையின் அடிப்படையில் ஒவ்வொரு உருவங்களை கொண்டும் நாம் எண்ணங்களில் மூழ்குகிறோம். உருவங்களால் வருகின்ற எண்ணங்கள் வெளி உலக எண்ணங்கள், வெளி எண்ணங்கள், அதாவது வெளிமனம். உருவமற்ற தன்மையில் வருகின்ற எண்ணங்கள், இதை நீங்கள் பிரித்து பார்க்கணும். உருவமற்ற தன்மைகள் நிறைய எண்ணங்கள் உள்ளிருந்து வரும். எப்படி வரும்? நன்மையாக இருக்க வேண்டும், இதுக்கு உருவம் கிடையாது. நன்மை எதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. நன்மையாக இருக்க வேண்டும், மென்மையாக பேச வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், கனிவாக இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், அறிவோடு திறத்தோடு ஞானத்தோடு இருக்க வேண்டும், இதுக்கெல்லாம் வந்து உருவம் கிடையாது. இவ்வாறு உள்ளுக்குள் எண்ணுகின்ற எண்ணங்கள் யாவும் நல்ல எண்ணங்கள். நான் மென்மையாக பேச வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது வெளி உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை அவ்வாறு அமைந்து விடுகிறது. பொருள்களோடு இடையாடும் பொழுதும் நீங்கள் மென்மையாக இருக்கிறீர்கள், மனிதர்களோடு இடையாடும் பொழுதும் நீங்கள் மென்மையாக இருக்கிறீர்கள். உள்ளுக்குள் வருகின்ற எண்ணம் உருவமற்ற தன்மையில் வருவதால் அது மிக ஆற்றலுடையதாக வெளி உலகத்தில் செயல்படுகிறது.
அதன் மூலமாக வெளியில் உள்ள நன்மைகள் உங்களுக்கு தேடாது கிடைக்கின்ற திரவியமாக அமைந்து விடுகிறது. இது நன்மை தீமைகளுக்கு அப்பால் போகணுன்றதுக்கான ஒரு வழி. முதலில் நன்மையாகவே கிடைக்கப்பெறுவது. உலகத்தை நீங்கள் சிந்திக்கும் பொழுது, வெளி உலக அறிவை வைத்து பொருட்களை வைத்து சிந்திக்கும் பொழுது, வடிவங்களை வைத்து, உருவங்களை வைத்து, அழகு உணர்ச்சி இவற்றையெல்லாம் வைத்து சிந்திக்கும் பொழுது அது உங்களுக்கு கிடைத்தால் நன்மையும் தீமையும் கலந்ததாகவே இருக்கும். ஆகவே உருவங்களை கொண்டு வழிபடுகின்ற எந்த ஒரு விஷயமும் நன்மையும் தீமையும் கலந்ததாகவே இருக்கும் என்பதை அறிந்தவர்கள் இந்த உலகத்தை வெற்றி கொள்வதற்காக, விரும்பியதை அடைவதற்காக உள்ளுலக பிரவேசம் செய்கிறார்கள். உள்ளுலகத்திலிருந்து வருகின்ற செய்திகள், நான் நன்மையுடன் வாழ வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வருகிறது. அது பொருள்களை சார்ந்த அல்ல, நன்றாக வாழ வேண்டும் என்று அவர்கள் எண்ணும் பொழுதே, வெளி உலகத்தில் அவர்கள் கவனம் வைக்காத பொழுது இந்த எண்ணம் வெளி உலகத்தை மிக வேகமாக சென்று அடைந்து பரவி இவர்கள் நன்றாக வாழ்வதற்கான எல்லா அடிப்படைகளையும், எல்லா அறிவையும், எல்லா ஞானங்களையும் திரட்டி கொண்டு வந்து அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதால் இந்த எண்ணம் இறைவனிடத்திலிருந்து வருவதாகும். வெளி உலக உருவங்கள் கொண்ட எண்ணங்கள் எல்லாம் படைக்கப்பட்ட பொருள்களிலிருந்து வருவதாகும். படைக்கப்பட்ட பொருள்களிலிருந்து வருகின்ற எல்லா எண்ணங்களும், மற்றவரால் கற்பிக்கப்படும் எல்லா எண்ணங்களும் தீட்டு உடையவை. அவை நன்மையும் தீமையும் கலந்ததாக இருக்கும். ஆகவே வெளி உலகத்தை எண்ணுபவர்கள், பொருட்களை எண்ணுபவர்கள், பொருட்களின் வாயிலாக உலகத்தின் வாயிலாக உயர்வடைய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எல்லோரும் நன்மை தீமைகளை அடைகிறார்கள். ஆனால் தான் பெரிய பெரிய ஆட்கள் வந்து நல்ல உயர்ந்த நிலையில் திடீர்னு துன்பத்துக்கு ஆளாகிறோம். வெளி உலக பிரவேசம் செய்து கொண்டே இருப்பதால் உலகப் பொருட்களை கைப்பற்றுவார்கள், வாழ்வார்கள், ஆர்ப்பரிப்பார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள், எல்லாம் செய்வார்கள். திடீரென்று ஒரு நாள் அவர்கள் துன்பத்தில் மூழ்கி கிடப்பார்கள். ஏனென்றால் எந்த அளவிற்கு வெளி உலக பொருட்களில் இன்பத்தை அனுபவித்தோமோ அதே அளவிற்கு துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அதுவே இதே உலகப் பொருட்களை உள் அறிவின் வாயிலாக, உள்ளுணர்வின் வாயிலாக நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்களேயானால், நான் செம்மையாக வாழ வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் மென்மையாக பேச வேண்டும், நான் கனிவுடன் இருக்க வேண்டும், நான் பொறுமையுடன் இருக்க வேண்டும், இதுக்கெல்லாம் உருவம் இல்லாத ஒரு வடிவங்கள் இல்லாத தன்மை இவையாகும். அப்போது மென்மை என்பது நீங்கள் விரும்பியவுடனே எதுவெல்லாம் மென்மையாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்காக உங்களுடைய இறைவன் வடிவமைக்கிறான். மென்மையாக இருத்தல் எவ்வளவு ஆனந்தமானது என்பதை உங்களுக்கு அவன் காட்டுகிறான். இரக்கத்தோடு இருத்தலும், கனிவோடு இருத்தலும், பணிவோடு இருத்தலும், இன்னும் அன்போடு இருத்தலும் எவ்வளவு ஆனந்தமானது என்பதை உங்களுக்கு அவன் காட்டுவதன் காரணமாக நீங்கள் தீமைகள் அற்றவர்களாக, துன்பங்கள் அற்றவர்களாக வாழ்க்கையை நடத்துகிறீர்கள். இந்த உருவமற்ற தன்மையில் வருகின்ற எண்ணங்கள் யாவும் மிக பலமானவை. அவை உலகப் பொருள்களை வெகு சீக்கிரமாக கையாளும் தன்மையை உடையவை. அவை உங்களுக்காக பிரத்யேகமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஆற்றலையும் இந்த எண்ணங்கள் கொண்டிருக்கின்றன. இவை நன்மைகள் மட்டும், தீமைகள் இருக்காது. இந்த இடம் நம்ம நல்லா புரிஞ்சுக்க முயற்சிக்கணும். வெளி உலக அறிவின் வாயிலாக பெறுகின்ற எதுவும் இரட்டையில் இருக்கின்றது. நன்மை தீமை இரண்டு என்று கலந்திருக்கிறது. நீங்கள் உள்ளுணர்வுக்கு சென்று விரும்புவீர்களேயானால் அது நன்மைகளை மட்டும் கொண்டிருக்கிறது. உள்ளுணர்வின் வாயிலாக சென்று கேட்பீர்களானால் எந்த ஒரு வடிவமற்ற எண்ணமும் உலகப் பொருள்களை வெகு சீக்கிரமாக அவற்றை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்றன. ஏனென்றால் நீங்கள் விரும்பிய எண்ணத்தின் ஒரு உயர்வு தன்மை அவ்வாறு இருக்கிறது. நான் செம்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் போதுமானது. உங்களுக்கு தேவையான அத்தனையும் உங்களிடம் வந்து சேர்கின்ற வலிமை அந்த எண்ணத்திற்கு இருக்கிறது. ஆகிய எண்ணங்களை பிரித்து பார்த்து அறிதல் வேண்டும். பிரித்தறியும் நல்ல உபதேசம். எண்ணங்களை எவ்வாறு கை கொள்ளுதல் வேண்டும், எவ்வாறு நாம் எண்ணங்களின் மீது வாழ்தல் வேண்டும் என்றால் வடிவமற்ற தன்மையில் உயர்வான நன்மைகளை கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். உலகப் பொருள்களை குறிப்பாக இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை நாம் தவிர்த்து கொள்ளும் பொழுது எல்லாமே உங்களுக்காகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எது உங்களுக்கு அந்த நேரத்தில் தேவையாக இருக்கிறதோ அது உங்களை வந்து அடைவதாகவும் இருக்கிறது.
ஆகவே உள்ளில் உள்ளத்துக்குள் எழுகின்ற உள்ளுணர்வில் எழுகின்ற எண்ணங்களையும் நாம் பிரவேசிக்க பயிலுதல் வேண்டும். இது ஒரு விஷயம். உள்ளுலக விஷயங்கள், அதாவது உள்ளத்தின் வாயிலாக எண்ணங்களில் வாழ நாம் தலைப்படும் பொழுது நன்மைகளில் மட்டும் வாழ்கிறோம், அதாவது சொர்க்கத்தில் வாழ்கிறோம். சொர்க்கம் என்பது மிகுந்த நன்மைகளை உடையது, தீமைகளற்றது. சொர்க்க வாழ்க்கை நாம் வாழ்கிறோம். இதையும் கடந்து இறைத்தன்மைக்குள் வாழ வேண்டும் என்றால் எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். மனதின் ஆர்ப்பரிப்பு வெளியில் இருந்தாலும் சரி உள்ளிருந்தாலும் சரி இவற்றை கடந்து என் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள எவன் என்னை படைத்தானோ அவன் போதுமான, என் அழகான வாழ்க்கைக்கு நன்மையான வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கொள்ள யாவற்றுக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள எவன் என்னை படைத்தானோ அவன் போதுமானவன் என்ற ஒற்றை எண்ணத்தில் நாம் மூழ்கிவிடுவோமேயானால் நாம் எண்ணங்களால் அலைக்கழிக்கப்படுவதில்லை, நம்முடைய மனம் சிதிலப்படுவதில்லை. இப்படி எண்ணங்கள் அற்ற நிலையில் நாம் வாழும் பொழுது நமக்குள் வேறு பல விஷயங்கள் நிகழ்கின்றன. அது எண்ணங்கள் இல்லாத நிலையில் இருந்து பார்க்கும் பொழுது தான் அதை அடைய முடியுமே தவிர எண்ணங்களால் உழண்டு கொண்டிருக்கும் வரை அந்த எண்ணங்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு உலகத்திற்குள் நம்மால் பிரவேசிக்க முடியாது. இதே உலகத்தை இன்னும் சிறப்பாக நன்மை தீமைகளை கடந்து ஆனந்தத்தில் வாழ வேண்டும் என்றால் பொறுப்புகள் யாவற்றையும் படைப்பாளரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அதாவது எண்ணங்களால் நாம் அலைக்கழிக்கப்படாமல் இருக்கும். இது எண்ணங்களுக்கு அப்பால் செல்ல வேண்டும் என்றால் இந்த பிரத்யேகமான எண்ணங்களை உள்ளிருந்து ஒரு போயோ வெளியிலிருந்து ஒரு போயோ இரண்டிலிருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டும். நன்மை தீமைகள் இரண்டுமே ஒரு மயக்கம். நன்மை என்பதும் நில்லாது, தீமை என்பதும் நில்லாது. அவை ஓடிக்கொண்டே இருப்பவை, மறைந்து கொண்டே இருப்பவை, நிலையற்ற தன்மையுடையவை. நன்மையும் நிலைக்காது, தீமையும் நிலைக்காது. நன்மை தீமைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெறும் பொழுது தான் உண்மையான வாழ்க்கைக்குள் நாம் நுழைகிறோம். அந்த உண்மையான வாழ்க்கை எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெளி உலக உள்ளுலக எண்ணங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்க வேண்டும். அந்த விடுதலை பெறும் பொழுது தான் முக்தி என்றால் என்ன, மோட்சம் என்றால் என்ன, ஆனந்தம் என்றால் என்ன, நிர்வாணம் என்றால் என்ன, இறைத்தன்மை என்றால் என்ன என்பதற்கெல்லாம் ஒரு அறிவு கிட்டும். இதற்கு ஒரு குரு அவசியமாயிருக்கிறார். பட்டறிவு பட்டு தெரிந்து கொள்கின்ற அறிவு எவ்வளோதான் நாம் பெற்றிருந்த பொழுதிலும் ஒரு குரு அகப்படாது போனால் அந்த பட்டறிவு கூட சரியாக வேலை செய்யாது. ஆகவே தன்னை அறிந்த ஞானியர்கள் அவர்கள் அருகாமையில் இருந்து நாம் நம்மை வளப்படுத்தி கொள்ள வேண்டும். நன்மை தீமைகளில் இரண்டும் இரட்டையிலிருந்து நாம் விலகி பூரண ஆனந்தத்தில் இறைத்தன்மையில் நாம் கலக்க வேண்டும் என்றால் ஒரு குருவின் வழிகாட்டுதல் அவசியமாக இருக்கிறது. அந்த குருவின் தன்மை என்ன? இப்போ ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னோம். மூன்றாவது கேள்வி, இந்த குருவின் அருளை நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த குருவின் தன்மை என்ன? உண்மை ஞானம் பெற்றவர்கள் குருமார்கள். எது உண்மை என்று அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். அதற்கு அவையார் ஒரு பாட்டு சொல்கிறாங்க. அவையார் இல்லை, பட்டினத்தார் சொல்கிறாரு. ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா பேய்போல் தெரிந்து, பேய்போல் தெரிந்து. பேய்க்கு என்ன இருக்காது? இருக்க இடம் இருக்காது, ஒரு உடம்பு கூட இருக்காது. ஒரு உடம்பும் இருக்காது, அது தங்கிறதுக்கு இடமும் இருக்காது, அது பாட்டை தெரிஞ்சிட்ருக்கும். பேய்போல் தெரிந்து உடம்பு இருப்பது, உடம்பு சுகம் இருப்பதை பெரிதாக எடுக்க மாட்டார்கள் குருமார்கள். அவர்களுக்கு ஒரு உடம்பு இருக்கும், ஆனால் உடம்பு இருப்பதையே அவர்கள் அறிய மாட்டார்கள், அதை கடந்திருப்பார்கள். பேய் போல் தெரிந்து பிணம்போல் கிடந்து, பணம் எப்படி கிடக்கும்? சாது. ஆகவே எதன் ஒன்றின் காரணத்தாகவும் அவருடைய மனம் அசைவதில்லை, அவர்களுடைய மனம் சிதறப்படுவதில்லை. உறங்கும் பொழுதும் யோக நிலையில் இருப்பார்கள். இறந்து கிடந்த இடப்பவரை போல் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு மனம் இறந்திருக்கும், மனதை விட்டு அவர்கள் அகன்றிருப்பார்கள். உன்னத ஞானத்தில் அவர்கள் திளைத்திருப்பார்கள். அவர்கள் பிணம்போல் காட்சியளிப்பு, பிணம்போல் கிடந்து.
பெய்போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் எப்படியாவது எழுந்து உட்காரும் போது யாராவது அப்படி தூக்கி போட்டால் கூட சரி, இட்ட பிச்சையெல்லாம் நாய்போல் அறிந்து, நாய்போல் அறிந்து மிச்சம் வைக்காமல் போட்டதை வீணாக பண்ணிடலாம். அது எந்த நிலையில் கிடைச்சாலும் அதுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம பலடோபம் இல்லாமல் பகட்டு இல்லாமல் கிடைத்த உணவை இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்து, கடவுள் எதை உனக்கு உணவென்று அளிக்கின்றாரோ அந்த உணவை நாய் போல் அறிந்து, ஒரு அடிமையை போல நாய் போல் அறிந்து, ஒரு பெருமை இருக்காது. நீ யார் எனக்கு, நீ யார் எனக்கு செய்கிறது அப்படிலாம் இல்லை, எனக்கு தங்கத்தட்டில் தான் சோறு வேணும் அப்படி இல்லை. இறைவன் இன்னைக்கு எது உணவாக வகுத்து அளித்தானோ அதை நாய் போல் அறிந்து, அடிமையை போல் அறிந்து, நான் மங்கையரை தாய் போல் கருதி, இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்து, நாய் போல் அறிந்து நரி போல் உழன்று. நரினா விவேகத்தோடு செயல்படுன்னு ஒரு மிருகம்னு சொல்லுவாங்க, சிங்கம் கூட அதை சீக்கிரம் அடைக்க முடியும், அடக்க முடியாது. மிகவும் அறிவாற்றல் பொருந்திய, தந்திரம் பொருந்திய ஒரு விலங்கு நரி. நரி போல் உழன்று நிற்க நேரம் இருக்காது, நடந்துக்கிட்டே இருக்கும். நன்மங்கையரை தாய் போல் கருதி பெண்களை ஈண்டெடுத்த தாயாக கருதி, எப்படி நன்மங்கையரை தாய் போல் கருதி, இப்படி நான் மங்கையரை தாய் போல் கருதி இருக்கிற மனம் யாருக்கு வரும்? பேய் போல் திரிந்து பிடம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அருந்தி நரி போல் உழன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி, தமராக அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, அனைவருக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் உறவினராக தாழ்மை சொல்லி, எல்லோருக்கும் வேலை செய்கின்ற நல்லவன் கெட்டென்று கெட்டவன் என்று பகுத்து பிரித்து ஆராயாது தமர் போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி, எப்படி ஒரு குணம் இருக்குதுன்னு பாருங்க. எல்லோருக்கும் பணிந்து நல்லவன் கெட்ட எல்லோருக்கும் தாழ்மை சொல்லி, நல்ல வார்த்தைகளை பேசி செய்போல் இருக்க கண்டி, ஒரு குழந்தையை போல துள்ளலா துடிப்பா, ஒரு குழந்தையை போல செய்போல் இருக்க கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே. உண்மை ஞானம் யாருக்கு இருக்குதுன்னா, இப்படி ஏற்பட்ட மனுஷனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவனை குருன்னு சொல்லணும். இது போல் ஒரு விளக்கம் வந்து இன்னும் யாரும் கொடுக்கல, மேலாம் நிலையில் தான் குருமார்களை வச்சு பேசியிருக்காங்க. உயர்ந்த தன்மைகள் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், லைட்டு பின்னாடி தலைக்கு பின்னாடி பிரகாசம் இருக்கும், தேஜஸ் பரவி இருக்கும், ஒரு அசிஞ்சா உலகெல்லாம் அசிங்கம் எல்லாம் சொல்லியிருக்காங்க, பெரும் விஷயங்களாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் எடுத்துக்கிற விஷயம் பட்டினத்தார் சொல்லுகின்ற இந்த பாடல்